السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله سيد المرسلين وعلى آله وصحابه الطيبين الطاهرين، أما بعد. قال الله تعالى عز وجل في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. رجال لا تلهيهم تجارة ولا بيع عن ذكر الله وإقام الصلاة وإيتاء الزكاة ويخافون يوما تتقلب فيه القلوب والأبصار. صدق الله مولانا العظيم. புகழனைத்தும் இல்லாமல்ல ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாவதாக. அவனுடைய கருணை கிருபை சலாம் சலவாத்துக்கள் அனைத்தும் நம்முடைய கண்மணி நாயகம் முஸ்லிம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் கிளையார்கள், நல்லவர்கள், நாதாக்கள், இறைநேசு செல்வர்கள், சிறப்பான இந்த தராவீஹினுடைய அமர்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய பேரொருள் கருணை என்றும் பொழிய என்று துவா செய்து ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியம் நிறைந்த அன்பு சகோதரர்களே, நாம் கேள்விப்பட்ட இஸ்லாமிய போர்கள், பத்ர் போர் கேள்விப்பட்டிருக்கிறோம், உஹத் போர் என்ற அந்த வரிசையில் எர்மூக் என்று சொல்லப்படுகின்ற ஒரு போர் ஒன்று நடந்தது. அந்த எர்மூக் போரில் இரண்டு அணிகள் வகுக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய தரப்பில் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் படைத்தளபதியாக தலைமை தாங்கி கொண்டிருக்கிறார்கள். எதிரணியாக ரோம பேரரசனுடைய படைகள் அணிவகுத்து இருக்கின்றது. சமயங்களில் ஓய்வு கிடைத்தால் இரண்டு அணி வீரர்களும் பேசிக்கொள்வது வழக்கம். அந்த அடிப்படையில் ரோம நாட்டினுடைய வீரர் ஜர்ஜாஹ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வீரர், அவர் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் பேச்சு கொடுக்கின்றார். என்ன கேட்கிறார்? ஹாலித் அவர்களே, நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கின்றேன், அதற்கு நீங்கள் ஒழிக்காமல் மறைக்காமல் தெளிவாக பதில் சொல்ல வேண்டும் என்பதாக கேட்கிறார். ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், நிச்சயமாக நான் தங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்கிறேன், நீங்கள் கேட்கலாம் என்பதாக அவர்கள் கூறினார்கள். ரோம பேரரசருடைய அந்த படைத்தளபதி ஜர்ஜாஹ் கேட்கின்றார், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானத்திலிருந்து உங்களுக்கென்று ஒரு பிரத்யேகமான வாள் ஏதாவது அல்லாஹ்விடத்திலே பெற்றுக் கொடுத்து உங்களிடத்திலே தந்திருக்கிறார்களா என்று கேட்டார்கள். அவர் விளங்கியிருந்தார், வானிலிருந்து இறை செய்திகள் வருகிறது என்பதை விளங்கியிருந்தார். அதே போல அந்த வானத்திலிருந்து அல்லாஹினுடைய புறத்திலிருந்து வாள் ஏதாவது உங்களுக்கு பிரத்யேகமாக அன்பளிப்பு செய்யப்பட்டிருக்கிறதா என்று கேட்டார். அதற்கு ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், இல்லையே, அப்படி ஒன்றும் எனக்கு வானத்திலிருந்து பிரத்யேகமான முறையில் எந்த வாளும் எனக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வழங்கப்படவில்லை என்று அவர்கள் சொன்னார்கள். அதற்கு அந்த தளபதி ஜர்ஜாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த வீரர் கேட்கின்றார், பிறகு எப்படி உங்களை எதிர்க்கக்கூடிய எதிரிகள் எல்லாம், எதிரணிகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வீச்சுக்கு தாக்கு பிடிக்காமல் தோல்வி கண்டு துவண்டு ஓடுகின்றார்களே, அதற்கு என்ன காரணம் என்பதாக கேட்டார்கள். நான் விளங்கிக் கொண்டேன், அவர் சொல்கின்றார், நான் விளங்கிக் கொண்டேன், சைஃபுல்லாஹ் என்பதாக உங்களுக்கு அடைமொழி தரப்பட்டிருக்கிறது. சைஃபுல்லாஹ் என்று சொன்னால் அல்லாஹுடைய வாள் என்று பொருள். அப்போ அல்லாஹுடைய வாள் என்று சொன்னால் அல்லாஹுவே உங்களுக்கு அந்த வாளை தனியாக தந்திருப்பானோ என்று கருதி நான் உங்களிடத்திலே கேட்டேன். அதற்கு ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் விளக்கம் சொன்னார்கள், சகோதரரே, விஷயம் அப்படி அல்ல. எங்களுக்கு எங்களுடைய உள்ளம் இருளில் கிடந்தது. அதற்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தினுடைய ஒளியை எங்களுடைய உள்ளத்திலே பாய்ச்சினார்கள். அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். சிலர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் எதிர்க்க செய்கின்றார்கள்.
ஒரு காலம் இருந்தது. அந்த காலத்திலே கடுமையான முறையிலே இஸ்லாத்தையும் இஸ்லாமியர்களையும் எதிர்க்கக்கூடிய கொடிய எதிர்களில் நானும் ஒருவனாக இருந்தேன் என்று சாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் விளக்கம் சொன்னார்கள். ஈமான் இஸ்லாத்தினுடைய பாக்கியம் எனக்கு கிடைத்தது. அப்படி ஏற்றுக்கொள்வதன் மூலமாக மார்க்கத்தை நாங்கள் உயிர் மூச்சாக ஆக்கினோம். அதனுடைய கொள்கைகளை நாங்கள் வெகுவாக கவர்ந்து அதை நாங்கள் பின்பற்றினோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அளவிலடங்காத அளவுக்கு நாங்கள் பிரியம் கொண்டோம் என்ற ஒரு சில தன்னிலை விளக்கத்தை கொடுத்தார்கள். சைஃபுல்லாஹ் என்ற அந்த வாளினுடைய அந்த அடைமொழி பேருக்கும் தனக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு தொடர்பை அவர்கள் விளக்கினார்கள். இப்பொழுது அந்த ரோம நாட்டினுடைய தளபதி ஜர்ஜாக இப்படி ஒரு கேள்வி கேட்கின்றார், காலித் அவர்களே, உங்களுக்கு கிடைத்த சிறப்பை போல எனக்கும் கிடைப்பதற்கு வழி இருக்கிறதா? நீங்கள் ஏற்றிருக்கக்கூடிய அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொண்டால் உங்களைப் போல, குறிப்பாக உங்களைப் போல எனக்கும் அந்த பெயர் கிடைக்குமா என்று அவர் கேட்கின்றார். காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், என்னை போல் அல்ல, என்னை விட அதிகமான தகுதிகள் உங்களுக்கு கிடைக்க காத்திருக்கின்றது. தீனுல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அதிகமான தகுதி உங்களுக்கு கிடைக்க காத்திருக்கிறது என்பதாக சொன்னார்கள். அப்படியானால் நான் இஸ்லாத்தை ஏற்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று சொன்னார். ரோம நாட்டினுடைய தளபதியாக தலைமை தாங்கி வந்தவர், அந்த நாட்டினுடைய பேரரசினுடைய சாம்ராஜ்யத்தினுடைய படை தளபதியாக வந்தவர் முடிவுரை எழுதிவிட்டு இஸ்லாத்திற்காக வேண்டி தன்னை இணைப்பதற்காக முன்னுரை எழுதுவதற்கு தொடங்குகின்றார். காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் போய் குளித்து விட்டு சுத்தப்படுத்தி வாருங்கள். உடனே அந்த ஜர்ஜாக என்று சொல்லக்கூடிய அந்த வீரர் குளித்து சுத்தமாகிவிட்டு காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவருடைய கரங்களை பிடித்து கலிமா சொல்லி இஸ்லாத்திற்கு வந்து விடுகின்றார். தனக்கு இஸ்லாமிய பாக்கியம் கிடைத்தது என்பதற்கு நன்றி சொல்வதற்காக இரண்டு ரக்அத்துக்களை தொழுது அல்லாஹ்விற்கு தன்னுடைய நன்றியை தெரியப்படுத்துகின்றார். நன்றியை தெரியப்படுத்திவிட்டு போர் ஆரம்பமாகின்றது. இப்பொழுது ரோம் நாட்டினுடைய தளபதியாக தலைமை தாங்கி வந்த அந்த ஜர்ஜாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு சாதாரண படை வீரராக, காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவருடைய படையின் தலைமையின் கீழ் அவர் ஒரு சாதாரண போர் வீரராக அணி சேர்ந்து கொண்டு எந்த மார்க்கத்தை எதிர்ப்பதற்காக வந்தாரோ அந்த மார்க்கத்திலே இருந்து கொண்டு தனக்கு ஆதரவாக இருந்து அவர் பங்களிக்கக்கூடிய அந்த எதிரணி படையிலே எதிராளியாக இருந்து போர் செய்கின்ற ஒரு சூழ்நிலை கிடைத்தது. கண்ணியத்துக்குரியவர்களே, நன்றாக போர் செய்தார், சற்று நேரத்தில் ஷஹீதாகிவிட்டார். கொஞ்ச நேரம்தான், மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலியாகிவிட்டார். போர் நடப்பதற்கு முன்னால் அவர் எதிரணியில இருந்து காபிராக இருந்தார், முஷ்ரிக்காக இருந்தார், இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடியவராக இருந்தார். ஆனால் அவருடைய மனமாற்றம் ஏற்பட்டது. காலித் ரலியல்லாஹு அவர்களிடத்தில் நடத்திய பேச்சுவார்த்தையினால் அவர் கவரப்பட்டார், வசீகரிக்கப்பட்டார். அல்லாஹ்வுடைய ஈமானுடைய ஹிதாயத் அவருடைய உள்ளத்தில் ஒளியாக பாய்ந்தது. அவருடைய அதிர்ஷ்டம் இஸ்லாத்தினுடைய பாக்கியம், காலித் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னதை போல என்னை விட கூடுதலான தகுதி உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது என்ற அடிப்படையில் ஷஹீதுடைய மர்தபாவை அந்த ஜர்ஜாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடையப்பட்டிருக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரிய அன்பு சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபா பெருமக்கள் ஈமானிய உள்ளத்தை உள்ளத்தில் தாங்கியதன் காரணத்தினால் அதன் மூலமாக பல வெற்றிகளை அவர்கள் கண்டார்கள். அந்த ஈமானிய ஒளியை கண்டு எதிரிகளை நடுங்க செய்தார்கள். ஒரு சின்ன மனமாற்றம், அவர்களுடைய மனமாற்றத்தின் காரணத்தினால் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய திருப்பு முனை அவர்களே எதிர்பார்க்காத அளவுக்கு உச்சத்திற்கு கொண்டு போய் சென்றது. இன்னியத்துக்குரிய பெருமக்களே, புனிதமான இந்த ரமலானுடைய மாதம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை காலமாக அமைத்துக் கொள்ள வேண்டும். இப்படி இருந்தால் அவர் காபிராகி விடுவார், அப்படி இருந்தால் அவர் ஷஹீதாகி விடுவார், இஸ்லாத்திற்கு வந்து விடுவார், மூமினாகி விடுவார் என்ற இரண்டு நிலைகளுக்கு இடையில் வாழ்கின்ற பொழுது அந்த மனமாற்றம் எதை சொல்லுகின்றது?
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஒரு மூமினுடைய உள்ளம் ரஹ்மான் அல்லாஹ்வுடைய இரண்டு கைகளுக்கு மத்தியில் இருக்கிறது, கைகளுடைய விரல்களுக்கு மத்தியில் இருக்கிறது. அல்லாஹு தஆலாவுக்கு உதாரணம் உண்மை சொல்வதை விட்டும் அல்லாஹ் பரிசுத்தமானவன். விரல்களுக்கிடையில் என்றால் என்ன? அவனுடைய நாட்டத்துக்கு இடையில் இருக்கிறது. இப்படி நினைத்தால் மாற்றி விடுவான், இப்படி நினைத்தால் திருப்பி விடுவான். அந்த மாற்றமும் திருப்பமும் ஜர்ஜாக அவர்களுக்கு கிடைத்தது, சஹீதானார், ஒரு பெரிய அந்தஸ்தை அடைந்தார். அதே போல நம்முடைய வாழ்க்கையில் ரமலான் நமக்கு கிடைத்திருக்கிறது. இதுவரை தொழவில்லை, நான் தொழுதால் என்ன? நோன்பு வைக்கவில்லை, நோன்பு வைத்தால் என்ன? அந்த ஜர்ஜாக எதிரணி படையிலே இருந்தார், கொஞ்ச நேரத்தில் இஸ்லாத்திற்கு மாறிவிட்டார். அதே போல் நான் தொழாமல் இருந்தேன், தொழுவந்தால் என்ன? நோன்பில்லாமல் இருந்தேன், நோன்பு வைத்தால் என்ன? ஒரு மாற்று கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள் மார்க்கத்தை ஏற்று வரக்கூடிய சூழ்நிலை மனமாற்றம் இருக்கும் பொழுது இஸ்லாத்தில் இருந்து கொண்டே இஸ்லாமிய கடமைகளை நான் நிறைவேற்றாமல் இருக்கிறேனே, என்னுடைய மனமாற்றத்தை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும், அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே கேட்டு யா முகல்லிபல் குலூப் சப்பித் குலூபனா அலா தீனி, அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும், யா அல்லாஹ் எங்களுடைய உள்ளத்தை திரட்டுபவனே, எங்களுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தில் நிலைத்திருக்க செய்வாயாக. மனசு எப்படி வந்தாலும் மாறும், மாறுகின்ற ஆற்றல் அவனிடத்தில் இருக்கிறது. பிறழுகின்ற சிந்தனையை அல்லாஹ்விடத்திலே கேட்கும்போது ஒருமுகப்படுத்தி வைப்பாயாக. அலா தீனி வத்தாஜி, உன்னுடைய வழிபாட்டின் மீது ஸ்தரப்படுத்துவாயாக. தொழலாம் என்று வெளியே வருவோம், அந்த சிந்தனை மாறும். நோன்பு வைக்கலாம் என்று எழுவோம், சிந்தனை மாறும், நோன்பில்லாமல் நாள் முடிந்து போய்விடும். அந்த இபாதத்தினுடைய தாகத்தினுடைய சிந்தனையை என்னுள் ஒருமுகப்படுத்து ஸ்தரப்படுத்தி மாற்றி அமைத்து விடாதே. என்னை நோன்பாளியாகவே இந்த நாளை கழிக்க செய், நோன்பாளி இல்லாமல் இந்த நாளை கழிக்க செய்து விடாதே. அந்த உள்ளத்தினுடைய ஸ்தரத்தை ஏற்படுத்து என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது மாதிரியான பிரார்த்தனைகளை கற்றுக் கொடுத்தார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அத்தகைய ஒரு பெரும் பாக்கியசாலிகளாக அதிர்ஷ்டசாலிகளாக ஜர்ஜாக என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபிக்கு கிடைத்த பாக்கியத்தை போல நமக்கும் கிடைப்பதற்கு வல்ல ரஹ்மான் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தவானி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வபிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த வஸ்தௌஃபிருக்க வநஸ்தௌஃபிருக். சுப்ஹான ரப்பிக்க ரப்பில் இஸ்ஸத் அம்மா யஸிஃபூன். வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه. السلام عليكم ورحمة الله.